சனாதனத்தை சங்கருப்போம் வருணாசிரமம் மனுதர்ம சாஸ்திரம் இந்த மூணு வார்த்தையிலேயே மொத்த வாழ்க்கையையும் ஓட்டுறது யாருன்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை மூடிட்டு பதில் சொல்லலாங்க திரு தொல் திருமாவளவன் அப்படின்னு அதனால யாரோ எப்போமோ எந்த யுகத்திலேயோ எழுதி வச்ச சில விஷயங்களை வேற யாரோ அவங்க இஷ்டப்படி மொழிபெயர்த்து வச்சிருக்கிறத அப்படியே பேசி வம்ப வளர்த்துட்டு தெரிகிறது தான் திருமாவளவன் அவர்களுடைய வேலையே அதனால தான் இப்போ இந்த நவம்பர் ஆறாம் தேதி மனு தர்ம சாஸ்திரத்தை ஒரு லட்சம் பிரதிகள் அச்சிட்டு எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து அவர் இறங்கியிருக்கிறார் அந்த பிரதியோட ஒரு பிடிஎஃப் காப்பி நமக்கும் கிடச்சிதுங்க அதில் எடுத்த உடனேயே இருக்கிற ஒரு தலைப்பை பார்த்த உடனேயே சிரிப்பு தான் வருது இந்தியாவை ஆளுவது மனு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கொச்சப்படுத்துறாருன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அதில் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு உயர்வு தாழ்வு உழைப்பு சுரண்டல் பாலின பிரிவு அது இதுன்னு சும்மா அடித்து விட்டுருக்கிறாரு இஷ்டத்துக்கு அந்த காலத்தில் இருந்ததே நாலு வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ தீண்டப்படாதோர் பழங்குடியினர் எல்லாரும் அவர்ண பிரிவில் சேர்ந்துருந்தாங்கன்னு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு குழந்தை திருமணம் சதி எல்லாத்தையுமே அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு அதெல்லாம் எந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட விஷயமாக வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ பழக்கத்தில் இருக்குதா அதுதான் கேள்வி இப்போது புழக்கத்திலேயே இல்லாத விஷயங்களை பற்றி ஒரு புத்தகமாக போட்டு அச்சிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம்தான் என்ன அண்ணாமலை அவர்களுக்கு விளம்பர மேனியானா இவருக்கு என்ன மேனியா திருமாவளவன் அவர்கள் நவம்பர் ஆறாம் தேதி நடக்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எதிராக தான் இந்த மனுநீதி உளறல்களை எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார் ஆனால் இன்றைய வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல யாரும் இவரை பற்றி இவருக்கு எதிராக கேவலமாக ஒரு வார்த்தை கூட பேசலை அப்போ உண்மையான நேர்மையான திறமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பண்பும் நோக்கமும் யார்கிட்ட இருக்குன்னு மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணுங்க ஆனால் இவங்க கொண்டாடி ஒரு ஆளுமைன்னு முன்னாடி வைக்கிற ஈவேரா ஐம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரம் உலக பொதுமறையான திருக்குறள் இதையெல்லாம் பற்றியும் தமிழ்மொழி பற்றியும் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்து பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு அதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஓர் அனுபவ புலவர் பாடியுள்ளார் விடுதலை இருபத்தி ஏழு பதினொன்று நாற்பத்தி மூணு இந்த சிலப்பதிகாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் பாச மூட நம்பிக்கை ஆரிய கருத்துக்களை கொண்டு நல்ல தமிழமைப்பு உடையதாக கொண்டு மக்கள் மன்னிக்கவும் அதாவது தேவடியால் எப்படி பார்ப்பதற்கு அலங்காரமாயிருப்பாளோ ஆனால் உள்ளே போய் பார்த்தால் உள்ளமெல்லாம் வஞ்சகம் நிறைந்தும் உடலெல்லாம் நோய் கொண்டும் வளையல் மக்களை ஏய்த்து பிழைப்பதாக காணப்படுகின்றதோ அதுபோலத்தான் இந்த சிலப்பதிகாரமும் ஆகும் விடுதலை இருபத்தெட்டு அஞ்சு ஐம்பத்தொன்று இப்போ எப்படி வசதி இவர் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் ஒரு லட்சம் பிரதிகள் அச்சிட்டு எல்லார் கையிலையும் ஒன்று இலவசமாக கொடுத்துடலாமா திராவிட நீதி அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அதே மாதிரி தான் பெண்களை எல்லாம் இழிவா நடத்தணும்னு மனு தர்ம சாஸ்திரத்தில் இருப்பதாக திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இதே திருமாவளவன் அவர்கள் பாஜகவோட பெண் நிர்வாகி காயத்ரி ரகுராம் அவர்களை பார்த்து காசு கொடுத்தால் ஆடைகளை அவிழ்த்து விட்டு நடிக்கிற தற்குறிகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதுதான் திருமாவளவன் அவர்களுடைய நீதி சாஸ்திரம் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா இதை விட திராவிட நீதி சாஸ்திரம் பக்கம் இருபத்தொன்னு என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பல தடவை நம்ம காணொலிகளில் சொல்லியிருக்கோம் போன வாரம் கூட இந்த சைதை சாதி பெண்களை ஐட்டம் அப்படின்னு சொன்ன பஞ்சாயத்து இன்னும் முடியாமலே ஓடிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் அச்சடிச்சு ஒரு லட்சம் பிரதிகள் வேண்டாங்க ஒரு ஆயிரம் பிரதிகளை பல இடத்துல ஒட்டி வச்சாலே போதும் அந்த மனு தர்ம தேரியில சொல்றபடியே அந்த காலத்தில் வாழ்ந்தாங்களான்னு முதல்ல பார்க்கணுங்க சூத்திரர்கள் ஏவல் தொழில் தான் செய்யணும் அவங்களுடைய பேரை கூட அப்படித்தான் வைக்கணும்னு அதில் சொல்லி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அதுபடி மக்கள் வாழ்ந்திருந்தாங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிற குலத்தை சேர்ந்த பெண்ணுக்கு பிறந்த வியாசர் எப்படி வேதங்களை தொகுக்க அனுமதிக்கப்பட்டிருப்பார் இன்னைக்கும் விஷ்ணு சகசிரநாமம் சொல்கிற எல்லாருமே வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு அவரை பகவான் வேத வியாசர்னு தான் சொல்கிறாங்க பிராமணர்கள் தப்பு செஞ்சாலும் தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னா பிராமணனான ராவணனை ஷத்ரியனான ராமன் எப்படி கொண்டு இருப்பார் அந்த காலத்தில் இருந்த பிரிவுகள் அவங்க குணத்தின் அடிப்படையில் தான் இருந்துச்சு எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி பிரம்மம் அப்படிங்கிற ஒரு உயர்வான பொருளை தேடக்கூடிய தேடி கண்டடையக்கூடிய தகுதி பெற்றிருந்தார்னா அவர்கள் பிராமணர்கள் சிம்பிளாக இப்படி சொல்லுவோமே ஒரு நடிகராக இருந்தாருன்னா அவருடைய பசங்க கொஞ்சம் ஈஸியாக நடிகராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நடிப்பு திறமை இருக்கிற மற்றவங்களும் சிறந்த நடிகர் ஆக முடியும் இல்லையா அதே மாதிரி தாங்க பிறப்பாலேயே பிராமணராக இருந்தாலும் சரி அந்த சத்வகுணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த அமைதியான ஆன்மீக நிலைக்கு போகலாம் இவ்வளவுதாங்க விஷயமே புராண காலத்தை விடுங்க பக்தி இயக்கம் செழிப்பாக இருந்த காலத்துல கூட பக்தியில சிறந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணின எத்தனையோ நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் பிராமணரே கிடையாது மனு தர்ம சாஸ்திரம் சொல்கிறபடி அந்த காலத்தில் பெண்கள் கல்வி கற்காம அறிவற்றவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா பேரரசிகளான தேவயானி திரௌபதி தமயந்தி எல்லோரும் எப்படி வந்திருப்பாங்க கல்வி அறிவே இல்லாமலா சனாதன தர்மத்தில் மட்டும்தான் பெண்கள் எல்லாரும் ஒரு குரு இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் சாரதா தேவியார் ஆனந்த மையம்மாவில் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற அமிர்தானந்த அம்மா வரைக்கும் எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும் சனாதனங்கிறது மனுஷனுடைய குணம் தகுதி எண்ண ஓட்டங்கள் வாழ்க்கை முறை இதையெல்லாம் உயர்த்துற வழிகளை பற்றி தான் நிறைய பேசியிருக்கு மற்ற மதங்களுடைய குறைகளை சொல்றதோ சனாதனத்தோட கம்பேர் பண்ணுறதோ நம்ம வேலை இல்லைங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு கிறிஸ்தவ மதத்தில் இன்னைக்கு கூட ஒரு பெண் போப் கிடையாது அவங்களோட சர்ச்சில் ஏதாவது ஒரு கன்னியாஸ்திரி பூசை நடத்துறதுக்கு அனுமதிப்பாங்களா ஏன்னா ஒவ்வொரு மதத்திற்கும் சில நம்பிக்கைகள் கோட்பாடுகள் இருக்கலாம் அது தனிப்பட்ட விஷயம் இங்கே சனாதனத்தில் வந்து மூக்கு கை கால் எல்லாம் நுழைச்சி வேற இருப்பேன் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அங்கேயும் கொஞ்சம் போய் களபறிக்கவாது போவாரான்னு திருமாவளவன் அவர்களை தாங்க கேட்கணும்